எம்ஜிஆரின் ரசிகர் தனது மகன் திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதிகளுடன் வந்து செய்த செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சப்பானி. இவர் அதிமுகவின் வட்டச் செயலாளராக இருந்து வருகிறார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருந்து வரும் சப்பானி எம்ஜிஆரின் தீவிர ரசிகரும் தீவிர பக்தருமாக திகழ்ந்து வருகிறார். நெல்லை கொக்கர்குளம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அதிமுக வெள்ளி விழா மாநாட்டின் போது திறக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலைக்கு நாள்தோறும் தனது சொந்த செலவில் மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர்தான் அடுத்த கட்ட பணிகளை சப்பானி செய்வார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான இவரின் மகன் சுரேஷ் கோபால் திருமணம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள கோவிலில் சுரேஷ் கோபால் நந்தினி தம்பதியருக்கு திருமணம் நடைபெற்ற கையோடு கொக்கிரகுளத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலைக்கு நேரடியாக புதுமண தம்பதியர் சென்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து எம்ஜிஆர் சிலை முன்பு விழுந்து வணங்கி ஆசீர் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து சப்பானியின் குடும்பத்தினரும் புதுமண தம்பதியினரோடு இணைந்து எம்ஜிஆரின் வணங்கி வழிபாடு நடத்தினர். எம்ஜிஆரின் ரசிகர் தனது மகன் திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதியர்களுடன் வந்த செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது.